ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கோடை மழையில் நனைஞ்சு ஆனந்தமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதினது. கதையோட பெயர் நியாயங்கள். கொஞ்சம் பெரிய கதை, அதனால் அண்டு கொஞ்சம் திருப்பங்கள் இருக்கக்கூடிய கதை கூட, அதனால் ஒரு புது வித்தியாசமான முயற்சியாக ரெண்டு பாகமாக பிரித்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்களாம் அடுத்த வாரமும் இதை தவறாமல் கேட்கணும். இதோ உங்களுக்காக நியாயங்கள். ஊர், மனைவி, வேலை எல்லாம் புதுசு. என் மணிக்கட்டில் கட்டியிருந்த திருமண கயிறு கூட 10 நாட்கள் கரைந்து 3 நாட்கள் முடிந்து விட்டன. ஆரம்பத்தில் இருந்த சாக்லேட் கனவுகள் கரைந்து பெங்களூரில் வீடு தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. மனைவியை விட்டு தற்காலிக பிரிவு. அவளுக்கு பொழுது போகவில்லை. தினமும் ஒரு கடுதாசி எழுதுகிறாள், வீடு கிடைத்ததா வீடு கிடைத்ததா என்று. அதிக நாள் தள்ளி போட்டால் ஊன மாதம் வந்துவிடும். அப்புறம் நாம் இருவரும் சேர்ந்து இருக்க முடியாமல் போய்விடும். இந்த அபலையின் இத்தியாதி. அபலையா? காஞ்சிபுரத்தில் 2 வேளையும் சம்பிரமமாக உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு வருகிற தமிழ் சினிமாவையெல்லாம் பார்த்து கொண்டு டிவி பார்த்து கொண்டு உல்லாசமாக இருக்கிறாள் இவள் அபலையாம். உனக்கு என்ன கேடு? நான் வீட்டு தரகர்களின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் எழுதுவதற்கு பதில் என் பிரியமான காதலிக்கு என்று தொடங்கி பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த கடிதங்களை எல்லாம் என் மனைவி பத்திரமாக வைத்திருப்பாள். நான் என்னவோ கிருஷ்ணப்பா என்று வீட்டு திறகர் பின்னால் சுற்றி கொண்டு இருக்கிறேன். அழுக்கடைந்த குல்லாய், லாண்ட்ரியே காணாத அழுக்கு கோட்டு, பை நிறைய காகிதங்கள், மைசூர் மகாராஜாவின் ஃபோட்டோ, தட்டு சுற்று வேஷ்டி. எனக்கும் அவனுக்கும் மொழி பிரச்சனை வேறு. அவர் கன்னடத்தில் பேச நான் தமிழில் பேசுவேன். இருந்தும் அவர் என் தோளில் கை போட்டு பெங்களூரில் உள்ள அத்தனை வீடுகளும் செங்கல் செங்கலாக எனக்காகத்தான் கட்டியிருப்பது போல, நீவு பன்னி சுவாமி, நானு தோர்ஸ்னி என்று என்னை ராஜாஜி நகர், ஹொசஹள்ளி என்று அலையவிட்டார். 2-3 வாரம் அவருடன் சுற்றிய பிற்பாடு பெங்களூரில் வீட்டு சொந்தக்காரர்கள் எல்லோரும் விலக்கில்லாமல் பகர்கொள்ளைக்காரர்கள் என்கிற முடிவுக்கு வந்தேன். கிருஷ்ணப்பா சளைக்காமல் வீடுகளை காட்டி கொண்டிருந்தார். என் மனைவி தினப்படி 2 கடிதம் எழுதி அழ ஆரம்பித்து விட்டாள். நான் தனிமை என்ற தலைப்பில் கவிதை எழுத ஆரம்பித்தேன். வீடு என்னவோ புகைக்குள் புதைந்த கனவு போலத்தான் தென்பட்டது, சிக்கவில்லை. என் வாடகைக்கும் என் அட்வான்ஸுக்கும் கடைசியில் ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு கிருஷ்ணப்பா என்னை தேடிக்கொண்டு விடுதிக்கு வந்தான். பன்னீர்சுவாமி பேக என்றான். எங்கே? 800 ரூபாய் வாடிகே, அட்வான்ஸ் ஜாஸ்தி பேடா, ஆல் எலக்ட்ரிக், 3 ரூமு, எல்லி என்றேன். ராஜாஜி நகர். என்னால் நம்ப முடியவில்லை. ஏதோ சூட்சுமம் இருக்கிறது. ராத்திரி வேளையில் காட்டுகிறான், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எதற்கும் போய் பார்ப்பதில் என்ன நஷ்டம்? வீட்டுக்காரர் சீமான் போல் பெரிதாக சிரித்து வரவேற்றார். 2 அறை வீடு, 30-40 கச்சிதமாக கட்டப்பட்ட வீடு. அவ்வளவு புதிசு இல்லை. உள்ளே ஒரு அறையில் மொசைக் போட்டிருந்தது. அலமாரிகள் இருந்தன. ஜன்னலை திறந்தால் அதோ போஸ்ட் ஆஃபீஸ், இன்னும் கொஞ்சம் போனால் காலேஜ், கோப்பிடு தூரத்தில் கடை, கல்யாண மண்டபம், வேறு என்ன வேண்டும்? குழாயை திறந்து பார்த்தேன், காவேரி. 2 அறையிலும் அண்ணாந்து பார்த்தேன், மின் விசிறிகள் இருந்தன. சமையல் அறையில் எட்டி பார்த்தேன், மின் இணைப்புகள் காணப்பட்டன. வீட்டை ஒட்டி கொஞ்சம் தோட்டம், வாழை, துளசி. வாடகை எவ்வளவு? 200. அட்வான்ஸ் உங்கள் இஷ்டம். என்னால் நம்ப முடியவில்லை. உங்களை அப்பட்டமாக ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்றேன். ஏன் இவ்வளவு பெரிய வீட்டை குறைந்த வாடகைக்கு கொடுக்கிறேன், அதுதானே? ஆம் சிரித்தேன். எனக்கு பைசா முக்கியமில்லை, மனுஷாதான் முக்கியம். உங்களை பார்த்தவுடன் பிடித்துவிட்டது. எத்தனையோ ஈரானியர்கள் 700 வரை தருவதாக கேட்டார்கள்.
நான் மறுத்துவிட்டேன். பணமா பெருசு? பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் என்று கூறி ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தத்தை சொன்னார். நான் செக் புத்தகத்தை பிரித்தேன். இன்றைக்கு பணம் வேண்டாம், இருட்டின பிறகு பணம் வாங்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மனைவியையும் கொண்டு வந்து காட்டுங்கள், எனக்கு அவசரம் இல்லை. எனக்கு அவசரம், வந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்றேன். நான் வாக்க தவறமாட்டேன், வீடு உம்முடையதுதான் என்றார் அவர். வெளியே வந்ததும் கிருஷ்ணப்பா தேங்க்ஸ் என்றேன். தும்ப உள்ளேயவரு என் கமிஷன் என்றார். புதுசாக கல்யாணம் பண்ணி கொண்டு குடித்தனம் துவங்குவதில் இவ்வளவு சிரமங்களா? ரேஷன் கார்டு, கேஸ் சிலிண்டர் என்று அலைந்தேன். ஒரு ஸ்கூட்டர் வாங்க முன்பணம் கட்டினேன். பால் கார்டுக்கு விசாரித்தேன். ஆனால் என் மனைவி 12 பெட்டிகளுடன் வந்து இறங்கிய போது பொறுப்பாக எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டதில் பெருமையாக இருந்தது. இனிமேல் நானும் என் மனைவியும் ஒரு சந்தோஷ வானவில்லின் கீழ் சதா சிரிப்புடன் இன்பத்தில் திளைக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. மனைவி வந்து சேர்ந்து ஒரு வழியாக எல்லாம் சரியாகி 3வது அல்லது 4வது நாள் மேற்படி வானவில் கரைந்து போயிற்று. சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து திரும்புகையில் வாசலில் கன்னத்தில் கை வைத்து கொண்டு மனைவி உட்கார்ந்திருந்தாள். என்ன, சரியான வீடு பார்த்து வைத்திருக்கிறீர்கள். ஏன், உங்களுக்கு என்ன, ஒரு வீடு கிடைச்சா விசாரித்து பார்க்க வேண்டாமா? என்ன ஆச்சு சொல்லேன். சொல்ல வேண்டாம், அப்படியே நின்று நீங்களே கேளுங்க. யாரை கேட்கணும்? ஒருத்தரையும் கேட்க வேண்டாம், சும்மா நின்று கேளுங்க. கேட்டேன். ஏதாவது அழுகிற சத்தமா? எருமை மாடா? அல்லது பக்கத்து வீட்டில் ஹார்மோனிய பெட்டி அலறலா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுங்க. அடுத்த நிமிஷம் அந்த சப்தம் என்னை தாக்கியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது கதை இப்போ வரைக்கும்? இதுக்கு மேலே கதை எப்படி போகிறதுங்கிறது அது ஒரு சஸ்பென்ஸ். சுஜாதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70களில் எழுதின கதை இது. ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கார். அடுத்த பாகம் அடுத்த வாரம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.